மலையாள ஹோம்மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. ஆக்டர் அஜித் அவர்களோட நெக்ஸ்ட் மூவி AK-62. ஸோ இந்த மூவியை விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு, லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து பல அப்டேட்டுகளை இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்னேஷ் சிவன் அவர்கள் அஜித் அவர்களோட திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போறது கிடையாது, இந்த மூவியை இப்போ மகிழ் திருமேனி தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதற்கு ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் ரொம்ப குறுகிய காலம்தான் அவரோட நெக்ஸ்ட் மூவியான AK-62 டைம் கொடுத்திருக்காரா. அண்ட் கண்டிப்பா விக்னேஷ் சிவன் அவர்கள் கொஞ்ச டைம்ல எந்த படத்தையுமே எடுத்து முடிக்க மாட்டாரு. ஏற்கனவே சூர்யா அவர்கள் நடிச்ச தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தையே இழு இழுன்னு இழுத்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் எடுத்த படங்கள்லாம் நயன்தாராவை வச்சு பண்ணதுனால நயன்தாரா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த படத்தெல்லாம் இழுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த AK-62 பண்ணிருவாரு. அதனால AK-62 படத்துல இப்போ விக்னேஷ் சிவன் அவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனால AK-62 திரைப்படத்தை இப்போ யார் நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு அஜித் அவர்கள் யோசிக்கிற நிலையில, இதுக்கு அடுத்தபடியா AR முருகதாஸ் அவர்கள் அஜித்துக்கு கதை சொல்லியிருக்காங்களாம். அண்ட் அந்த ஸ்டோரியுமே ரொம்ப நாட்கள் எடுக்க வேண்டியது காரணத்தினால இப்போ மகிழ் திருமேனி வச்சிருக்க ஸ்டோரியை தான் அஜித் அவர்கள் நடிக்க போறதா சொல்றாங்க. சோ கண்டிப்பா விக்னேஷ் சிவன் அவர்கள் அஜித் கூட ஒரு படம் பண்ணுவாரு. பட் அஜித் அவர்கள் வேர்ல்ட் டூர்லாம் போய் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ சினிமா வட்டாரங்கள்ல டாக் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 2022 வருஷம் தனக்கு ரொம்ப அழகா அமைஞ்சதாகவும், தனக்கு நயன்தாரா கிடைச்சிட்டாங்க, ட்வின் பேபி கிடைச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் காத்து பாக்கல ரெண்டு காதல் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு 2022 ரொம்ப விக்னேஷ் சிவன் ஆடிட்டாரு. அந்த வைத்தறிச்சல் தான்ப்பா இப்போ இந்த படம் அவர் கையை விட்டு போகுது அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ AK-62 இப்போ விக்னேஷ் சிவன் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஐ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.